ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் இருக்குது. அந்த ப்ரெஷர் குக்கரில் டிலே ஸ்டார்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி வட்டானா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒயிட் பீஸை வந்து எப்படி வந்து டிலே ஸ்டார்ட் ஆப்ஷனில் குக் பண்ணணுன்னு சொல்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு, நான் யூஸ் பண்ணுறது என்னோடய அகாரோ எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் தான். ஸோ அதுக்குள்ளாடி நம்ம பவுலை வச்சு லாக் பண்ணிடுங்க. இப்போ ப்ரெஷர் குக் மோடில் நான் வந்து 15 minutes வந்து செலக்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா அதில் டிலே ஸ்டார்ட் டிலே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 6 hours கழித்து இது வந்து ஆன் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் கொடுத்துருங்க. 6 hours என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் வந்து சோக் ஆகி அதுக்கப்புறமாட்டு 6 hours கழித்து உங்களுக்கு குக் ஆகும். மார்னிங் நீங்கள் வந்து பார்த்தீங்க, நைட் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட பட்டாணியோ இல்லைனா கொண்டக்கடலையோ சூப்பராக குக் ஆகிருக்கும். இப்போ இதை வச்சு சூப்பரான ஒரு சுண்டல் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி அதில் உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. நீங்கள் வேணும்னா பொடிசாக கட் பண்ண கேரட்டு, மாங்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாவும் நான் போட்டுக்கிட்டேன். இதில் நம்ம குக் பண்ண பட்டாணியை போட்டு சால்ட் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் வேணும்னா சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குறீங்கன்னா சிம்பிளான ஒரு சைட் டிஷ் சுண்டல் வந்து ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தேங்காய் போட்டுக்கலாம், சில்லி பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம், கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நைட்டே வந்து உங்களோட தானியங்களை நீங்கள் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற அகாரோட குக்கர் எலக்ட்ரிக் குக்கரோட லிங்க் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து மோஸ்ட்டாக எல்லா எலக்ட்ரிக் குக்கர்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க.